செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மந்த்ல இருந்து இந்த ஊர்ல வந்து ஃபால் ஆரம்பிச்சு. ஃபால்னா என்னன்னா இலையுதிரும் காலம். இலையுதிரும் காலம்ல வந்து இங்க இருக்க இந்த மரம் செடியெல்லாம் ரொம்ப அருமையா அதோட இலையெல்லாம் வந்து கீழே ஷ்ரெட் பண்ணும். சோ அதை பாக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்க ஆல்கன் குயின் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி இப்போ டைம் என்ன எத்தனை மணி ஆகுது? மூன்றரை மணி ஆயிடுச்சு. ஸோ வர வழியில் ஒரு சூப்பர் கடையில் பிரியாணி வாங்கிட்டோம். ட்ராவலிங் டைம் வந்து இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கு. ஸோ இப்போ நல்லா ஒரு இளையராஜா பாட்டை போட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்து டிராவல் ஆரம்பிச்சது வந்து டொரண்டோலேருந்து ஆல்கன் குயின் போகணும் அப்படின்னா 4 hours ட்ராவல். நாங்கள் இப்போ ஒரு 3 hours ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஹால்ட் போட்டிருக்கோம். தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் கிராப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இங்கே எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வண்டி எடுத்து நேராக அங்கே தான் பின்னிட்டு போகிறோம். போற வழி ஃபுல்லா எதை பாக்குறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு அழகு. இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே ரசிச்சுட்டு போக முடியலனாலும் இருக்கிற தொல்லைங்க ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியோ ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. வியூ பாயிண்ட்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. என்னடா இது வியூ பாயிண்ட் போர்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. Dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dirana அந்த இடத்து விட்டு போக மனசு இல்லைனாலும் வந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் நேராக வந்து லேண்ட் ஆன இடம் ஆல்கன் குயினோட என்ட்ரன்ஸ். நாங்கள் ஆன்லைன்லேயே கேம்ப் சைட்டையும் டிக்கெட்டையும் புக் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உள்ளே போக போக வேறொரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி கப்பலாக வந்தாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மணியோ 6 போய் டென்ட்டு கட்டுற வேலையை பாரு அப்படின்னு நம்ம ஆளுங்க சொன்னோன்னே உடனே போய் ஆரம்பிச்சிட்டோம். அந்த குளிர்ல டென்ட்டை கட்டி முடிச்ச கையோட நம்ம கேர்ள்ஸ் வீட்ல இருந்து வாரிட்டு வந்த எல்லா பிளாங்கெட்டையும் உள்ள விரிச்சிட்டாங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி சூப்பரா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனுமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கீங்க இல்ல அந்த மாதிரி கேரவன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். டென்ட் போட்ட இடத்துலேருந்து ஒரு வியூ சூப்பரான வியூ இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேம்ப் ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கேம்பில் செட் ஆகிட்டாங்க. மணி 7 ஆகுது, நல்லா இருட்டிடுச்சு. ஸோ நாங்களும் டென்ட்டை பக்காவாக செட் பண்ணிட்டோம். அடுத்தது வேற என்ன, சாப்பாடு தான். Thank you.
இருக்கு, செம்ம ஜூசியா இருக்கு சிக்கன். உள்ள சிக்கனை முடித்த கையோட மதியானம் வாங்கின பிரியாணியை எடுத்து முடிச்சிட்டோம். நம்ம ஊர்லலாம் பிரியாணி சாப்பிட்டு முடித்தோடனே பீடா போடுற மாதிரி நாங்கள் இங்கே வரும்போது ஒரு சூப்பர் மேட்டர் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், அதுதான் மார்ஷ்மலோஸ். மார்ஷ்மலோஸையோ பிஸ்கெட்டையோ ரெண்டுத்தையோ நெருப்பில் காமிச்சு அதை நடுவில் வச்சு வாயில் வைக்கும் போது வர சுகம் இருக்கே. A few minutes later. வெளியே டெம்பரேச்சர் வந்து 9 degrees இருக்கு. ஏமா ஏன் இப்படி இருக்கு? காலையில் 7:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் அது மேலே வச்சாச்சு. சிக்கன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு மார்னிங் பிளிஸை என்ஜாய் பண்ணிட்டு கேம்பிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். வீட்டை கிளம்பிட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பிளேஸ் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.